அனைவருக்கும் வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கம்பராமாயணம். இன்று நாம் கேட்கப் போகும் படலம் கையடை படலம். தசரதன் தனது மைந்தர்களான ராமன், லக்குவன் இருவரையும் விஸ்வாமித்ர முனிவசம் அடைக்கலமாக ஒப்புவித்த செய்தியை கூறும் பகுதி இது. கையடை என்பதற்கு அடைக்கலம் என்பது பொருள். தசரதனிடம் விஸ்வாமித்திரன் வருதல், மன்னன் முனிவனை வணங்கி வரவேற்றல், மன்னனை முனிவன் புகழ்ந்து பேசுதல், வேள்வியை காக்க ராமனை தன்னுடன் அனுப்புமாறு கேட்டல், தயரதன் துயர், தானே வேள்வி காக்க வருகிறேன் எனல், முனிவன் சினம் கொள்ளலும், அதன் விளைவுகளும், வசிஷ்டன் உரையாடல், தயரதன் தெளிவடைதல், ராமலக்குவர்களை முனிவனிடம் ஒப்படைத்தல், சினம் நீங்கிய முனிவன் அரசிளங்குமாரர்களை தன்னுடன் அழைத்து ஆகிய செய்திகள் இப்பகுதியில் கூறப்படும். ஒரு நாள் அயோத்தியில் அழகிய மலர் இதழ்களின் ஈரம் காய்ந்தது. அதன் அழகான சூரிய உதயத்தால் அச்சமயத்தில் தசரத சக்கரவர்த்தி அழகிய மண்டபம் ஒன்றில் இந்திரன் கொலுவீற்று இருப்பது போன்று தனக்கே உரிய கம்பீரமான அந்த அழகுடன் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது பெரும் கோபம் குணத்தை கொண்ட கௌசிக முனிவர் அம்மண்டபத்திற்குள் வந்தார். இவரை விஸ்வாமித்திரர் என்றும் கூறுவார்கள். விஸ்வா என்றால் உலகம், மித்திரர் என்றால் நண்பர். அதாவது இவரது இந்த பெயருக்கு இவ்வுலகத்தின் நண்பர் என்னும் ஒரு பொருள் உண்டு. இவருக்கு அவ்வாறு பெயர் சூட்டியது யமன் எனப்படும் காலதேவனாவார். கௌசிக முனிவரை கண்ட தசரதர் ஒருபுறம் மகிழ்ச்சி அடைந்தாலும் அவரது கோபமான முகத்தை பார்த்து கொஞ்சம் பரபரப்பும் அடைந்தார். அம்முனிவரை பார்த்த மாத்திரத்தில் தனது சிம்மாசனத்தில் இருந்து எழுந்தார். அவர் அருகில் பணிவுடன் சென்றார். அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார். பிற்பாடு வரவேற்று இரத்தினங்கள் பதித்த பசும்பொன் ஆசனத்தில் அம்முனிவரை அமரச் செய்தார். பின்னர் தசரதர் அம்முனிவரிடம், பிரம்மரிஷி பட்டம் பெற்ற முனிவரே, தாங்கள் இந்நகருக்கு வந்திருப்பது இந்த பூமி செய்த தவத்தாலோ இல்லை நான் செய்த தவத்தாலோ, இரண்டுமே இல்லை, எனது முன்னோர் செய்த தவப்பயன்தான் என்று உபசார வார்த்தைகளை பேசி மகிழ்ந்தார். உடனே கௌசிகர், பகைவரை போரில் வென்றவனே, வேல் ஆயுதங்களை உடையவனே, தேவர்களுக்கும் என்னை போன்ற ரிஷிசேஷர்களுக்கும் துன்பம் ஏற்பட்டால் புகலிடமாவது உனது நகரம் அல்லவா? அயோத்தியே அமராவதி பட்டணமாகும், சுவர்கலோகமாகும். இப்போது ராமனின் பிறப்பிற்கு பிறகு இந்நகரம் திருப்பார் கடலுக்கு ஒப்பாகும். சக்கரவர்த்தியே, முன்பு ஒரு காலத்தில் இந்திரன் அரக்கர்களிடம் தோல்வியடைந்து உன்னிடம் வந்து முறையிட்டான். அப்போது நீ அந்த அரக்கர்களின் தலைவனான சாம்பரனை அழித்து திரும்பவும் தேவேந்திரனுக்கு அந்த இந்திரலோகத்தை மீட்டுக் கொடுத்தாய். இன்று இந்திரன் நீ அவனுக்கு மீட்டுக் கொடுத்த அரசை அல்லவா ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று பலவாறு தசரதனை புகழ்ந்து உரைத்தார். முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட தசரத சக்கரவர்த்தி அகமகிழ்ந்தார். கைகளை குவித்து வணங்கியபடி அம்முனிவரின் முகத்தை பார்த்து, தேவரீர், தாங்கள் வந்ததால் நான் பெரும் பயனை பெற்றேன். நான் தங்களுக்கு செய்ய வேண்டியது ஏதேனும் உண்டோ? அப்படி இருந்தால் சொல்லுங்கள். தாங்கள் காலால் இட்ட பணியை நான் எனது தலையால் முடிக்கிறேன் என்றார். யாம் காட்டிலே ஒரு பெரும் யாகத்தை நடத்த சித்தம் கொண்டிருக்கிறோம். அந்த யாகத்திற்கு கொடிய அரக்கரால் தீங்கு நேராமல் காப்பதற்காக உன்னுடைய புதல்வன் ராமனை என்னுடன் அனுப்பி வைப்பாயாக என்றுதான் வந்த காரணத்தை எடுத்து சொன்னார் கௌசிக முனிவர். அம்முனிவரின் அந்த வார்த்தைகள் தசரதனுக்கு மார்பில் பட்ட காயத்தை வேல் கொண்டு குத்துவது போல இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சொல்ல முடியாத துன்பத்தை தசரதன் அக்கணம் அனுபவித்தான். உடனே மறுமொழியாக அம்முனிவர், பெருமானிடம் தசரத மகா சக்கரவர்த்தி, ரிஷிகளுள் ராஜ ரிஷியே, ராமன் இளம்பிராயமுடையவன், ஆயுதத் தேர்ச்சியும் அந்த அளவுக்கு இல்லாதவன், ஆதலால் அவன் வேண்டாம். அரக்கர்களால் தாங்கள் யாகத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் நான் காத்து தருகிறேன். மும்மூர்த்திகள் கூட உங்கள் யாகத்திற்கு தடை ஏற்படாமல் நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து உடனே யாகத்தை செய்வதற்கு எழுந்தருள்க என்று கூறினார். தம் வார்த்தைகளை மறுத்து தசரதர் பேசியதால் விஸ்வாமித்திரர் பெரும் கோபம் கொண்டு ஆசனத்தை விட்டு எழுந்தார். அவரது கோபத்தை கண்ட தேவர்கள்
இம்முனிவரால் உலகத்துக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடுமோ என்று கவலையடைந்தார்கள். சூரியன் மறைந்தான். உலகங்கள் நிலைபெயர்ந்து சுழன்றன. அப்பொழுது அப்பெரும் முனிவர் தனது புருவத்தை நெறித்து பெருஞ்சிரிப்பு சிரித்து கண் சிவந்தார். அதனால் திசைகள் எல்லாம் இருண்டன. விஸ்வாமித்திரனின் மகிமைகள் எல்லாம் முன்பே அறிந்தவர் வசிஷ்ட பெருமான். ஆதலால் அம்முனிவரின் கோபம் சக்கரவர்த்திக்கும் அவரது திருமகனுக்கும் என்ன தீங்கு ஏற்படுத்திவிடுமோ என்று சந்தேகித்த வசிஷ்டர் விஸ்வாமித்திரரிடம் சமாதானம் கூறினார். பின்பு சக்கரவர்த்தியிடம், இம்முனிவர் பெருமான் ராமனை தரும்படி கேட்டதெல்லாம் ராமனுடைய தன்மைக்காகத்தான். இந்த முனிவர் பெருமானால் உனது குமாரனுக்கு வருங்காலத்தில் ஏற்பட இருக்கும் நன்மைகளை நீயே தடுக்காதே. உனது ஆலோசனையாதனில் உடனே உனது குமாரனை இவருடன் அனுப்பி வைப்பாயாக என்று கூறி முடித்தார். குலகுரு வசிஷ்டர் பெருமானே இவ்வாறு கூறிய பின்னர் தசரதனுக்கு இனி மறுத்து பேச என்ன இருக்கிறது? ராமனை அழைத்து வரும்படி ஏவலர்களிடம் பணித்தார் தசரதர். அதன்படி ராமபிரானும் அழைத்து வரப்பட்டார். ராமபிரானை பின்தொடர்ந்து நிழல் போல லட்சுமணனும் அங்கு அவைக்கு வந்து சேர்ந்தான். தவயோகியும் ராஜரிஷியுமான விஸ்வாமித்திரிடம் ராமலக்ஷ்மணனை சுட்டி காட்டியபடி, தவக்கொழுந்தே, இந்த இளங்குமாரர்களுக்கு இனி தந்தையும் தாங்கள்தான், தாயும் தாங்கள்தான். இவர்களை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். இவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து அருள்வீராக என்று அவரிடம் தனது குமாரர்களை ஒப்புவித்தார் தசரத சக்கரவர்த்தி. கௌசிக முனிவர் தசரத குமாரர்களை வாஞ்சையுடன் அணைத்து கொண்டார். அவரது மனதில் முன்பு தோன்றிய பெரும் ஜினம் தணிந்து தசரதரை வாழ்த்தினார். பிறகு தசரத மைந்தர்களை பார்த்து, புறப்படுவோம் குமாரர்களே, கடமை நம்மை அழைக்கிறது, உடனே சென்று யாகத்தை செய்து முடிப்போமாக என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். ராமபிரான் இடையில் உடைவாளை கட்டி கொண்டார். இடக்கையில் ஒரு வில், தோள்களில் அம்புராத்தோணி, அது நிறைய அம்புகள் என விஸ்வாமித்திரரை பின்தொடர்ந்தார். அண்ணன் காட்டிய அதே வழியில் லக்ஷ்மணனும் தனது வில், அம்பு உட்பட அனைத்து ஆயுதங்களுடன் அரண்மனை பின்தொடர்ந்து சென்றார். மூவரும் அயோத்தியின் எல்லையை கடந்து 1.5 யோசனை தூரம் வழி நடந்து சரயு ஆற்றின் தென்கிழக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போது சூரியன் அஸ்தமித்து விட்டதால் அம்மூவரும் ஆற்றங்கரையில் இயற்கையாக காணப்பட்ட சோலையில் தங்கினார்கள். மீண்டும் அடுத்த நாள் காலையில் சூரியன் உதயமானதும் தங்களது பிரயாணத்தை தொடர்ந்தனர். இப்போது அந்த ஆற்றுக்கு வடகரைக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போது ராமர் விஸ்வாமித்திர முனிவரை பார்த்து, நாம் தங்கியிருந்த சோலையை பற்றி சொல்லியருதர் வேண்டும் என்று வேண்டி நின்றார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவுற்றது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.